விரைவு செய்திகள். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 47,36,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் முகாமில் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பணியில் 2,00,000 சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர். நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் ஒரு விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதேபோல காரைக்கால் துறைமுகத்திலிருந்து 13 மீனவர்கள் மற்றொரு விசைப்படகில் கடலுக்கு சென்றனர். இந்த 2 படகுகளும் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 மீனவர்களை சிறைபிடித்தனர். மேலும் அவர்களது 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மயிலட்டி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். முன்னதாக ஏற்கனவே இலங்கை வசமுள்ள 29 மீனவர்கள் மற்றும் 82 மீன்பிடி படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சி ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் விரைவு ரயில் திருச்சிராப்பள்ளி வந்தபொழுது காவல்துறையினர் பணியாளர்களிடம் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 மற்றும் திருச்சியைச் சேர்ந்த உடைமைகளை சோதனையிட்டபொழுது அவர்களின் பைகளில் வளையல், நெக்லஸ், ஆரம், மாலை, நெத்திச்சுட்டி உள்ளிட்ட 6.8 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. நகைகளை பறிமுதல் செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் சாலை பாதுகாப்பு மன்றம் தொடங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கே செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இம்மாதம் 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணிந்து பாதுகாப்பாக செல்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்த அனைத்து பள்ளிகளிலும் சாலை பாதுகாப்பு மன்றம் தொடங்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். இந்த விழிப்புணர்வு தொடக்க நிகழ்ச்சியில் மாநகர ஆணையாளர் சாருஸ்ரீ, காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், வட்டார போக்குவரத்து அலுவலர் விநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜம்மு மாவட்டத்தில் ஆர்னியா செக்டாரில் சர்வதேச எல்லை அருகே ஆளில்லா சிறிய ரக விமானம் பறந்ததாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் சர்வதேச எல்லை அருகே அனுமதியின்றி ட்ரோன் விமானம் பறந்ததாகவும், இதனையடுத்து ட்ரோனை நோக்கி 10 முதல் 20 முறை துப்பாக்கியால் சுட்டதாகவும், விமானம் திரும்பி சென்று விட்டதால் அதனை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதிகாரி தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் அரூரை அடுத்த புகழ்பெற்ற தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசிமக திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விநாயகர், தீர்த்தகிரீஸ்வரர், வடிவாம்பிகை உள்ளிட்ட சுவாமிகளின் திருத்தேர்கள் 4 மாட வீதிகளிலும் உலா வந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரின் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நிதி முறைகேடு தடுப்பு சட்ட வழிமுறைகளுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உரிய வழிமுறைகளை பின்பற்றிய நீதிமன்றங்களின் உத்தரவின் அடிப்படையில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பண மோசடி செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டாா்.